வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 5.1 ஹோம் தியேட்டர். ஒரு அசம்பிள்டு ஹோம் தியேட்டர் லோ காஸ்ட்டில் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ அசம்பிள் பண்ண ஒரு வீடியோ இங்கே இருக்குது, ரெடியாக இருக்குது செட்டு. அந்த செட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் பேனலில் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஒரு எல்இடி இண்டிகேட்டர். இந்த இடத்துல ஒரு பவர் ஆன் சுவிட்ச் இருக்குது. ஓகே, தென் இந்த இடத்துல ஒரு வால்யூம் கண்ட்ரோல், ட்ரிபிள், பேஸ், சரவுண்ட் கண்ட்ரோல், லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டுக்கும் போத், சென்டர் சிங்கிள் கண்ட்ரோல், சப்வூஃபர், இந்த கண்ட்ரோலெல்லாம் இருக்குது. லோ பட்ஜெட் அப்படின்னால எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணால் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டுட்டு வந்திருக்கு. ஒரு ப்ளூடூத் மாடுல் இங்கே இருக்குது, எஃப்எம், ப்ளூடூத், ரெக்கார்டிங், மைக், எக்கோ, ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் ட்ரைவ் பண்ணிக்கலாம். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் ஆக்சிலரி இன்புட், ஒரு இன்புட், ரெண்டாவது இன்புட், மூணாவது இன்புட், இது வந்து பில்டின். இந்த சுவிட்சை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உதாரணமாக பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, மூணு இருக்குது செலக்டர். நாம் இதை ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்பி அல்லது எஃப்எம், ஒன்று நாம் ஒரு பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா அதிலிருந்து வர ஆடியோவை நாம் கேட்கலாம். கூடவே இல்லை அப்படின்னா உடனே எஃப்எம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி அந்த எஃப்எம்மில் வர்ற ஃப்ரீக்வன்சி 6 சேனலாக பிரிஞ்சு 6 அவுட்புட்டாக வெளியே வந்துடும். ஓகே, இந்த இடத்துல இருக்க சுவிட்ச் எப்படினா 2.1னா 5.1னா, சப்போஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு டிவிடி பிளேயர் இருந்துச்சுன்னா அந்த டிவிடி பிளேயர்லேருந்து வர்ற அவுட்புட் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட்டு, சப் சென்டர், இதெல்லாம் உள்ள இன்புட்டாக கொடுத்துக்கலாம். அல்லது நாம் ஒரு ரஸ் பாக்ஸ் ஒன்று அசம்பிள் பண்ணி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் இன்புட், அதாவது இப்போ வர லேட்டஸ்ட் டிவி இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு டிவிலேருந்து வர்ற அவுட்புட், ஆண்ட்ராய்டு டிவியில் நம்ம பிக்சர் பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக நம்ம பார்க்குற பிக்சர்ஸ் இல்லை நெட்ஃப்ளிக்ஸு, இது அமேசான், இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய 5.1 ஒரிஜினல் 5.1 டிஜிட்டல் அவுட்புட் இருக்கு இல்லையா, டிடிஎஸ், இதெல்லாம் கேட்கலாம். சரி, அதே அவுட்புட் இதில் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, புரோலாஜிக் 2வாவது வருமா அப்படின்னு கேட்டால் புரோலாஜிக் 2வும் வராது. பட் என்ன பண்ணுறோம், சிந்தசைஸ் பண்ணுறோம், ஃப்ரீக்வன்சியை சிந்தசைஸ் பண்ணுறோம். அதுக்குண்டான சர்க்கியூட்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதாவது நம்மக்கிட்ட JRC 4558 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர், கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 ஐசி உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகே, LM741 அப்படிங்கிற ஒரு ஆப்பம் அதுவும் இதில் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து சில ஐசி கெய்னருக்காகவும், ரெண்டு ஐசி பேஸ்டிபிளுக்காகவும், ரெண்டு ஐசி வந்து சரவுண்டுக்காகவும், ரெண்டு ஐசி சப் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஆம்பிளை பண்ணுறதுக்கும் இதில் இருக்குது. அதாவது புரோலாஜிக் போர்டு இல்லாமையே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஏன்னா புரோலாஜிக் போர்டு சொல்கிறேன், சில ஐசியோட பேர் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். உதாரணமாக நாம் ஒரு 5.1 அசம்பிள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ண தெரியணும், அதன் பிறகு ஒரு 2.1 அசம்பிள் பண்ண தெரியணும், தென் 5.1 பண்ணணும், லோ பட்ஜெட்டில் பண்ணணும். அந்த லோ பட்ஜெட்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆம்பிளிஃபையர் தான் இந்த கிட்டு. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாக அசம்பிள்டு அப்படியே வேணாலும் ரெடிமேடாக இருக்குது. இதனுடைய காஸ்ட் வந்து 3000 ருபீஸ், வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டுக்கு தேவையான 6 சேனல் அவுட்புட் வரும் உங்களுக்கு. 6 சேனலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஷப்பு பக்காவாக பெரியும், சரவுண்டு, சென்டர், ஃப்ரண்ட் லெட்டு, ஃப்ரண்ட் ரைட் எல்லாமே நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக. ஓகேவா? இதுதான் இந்த செட்டு. ஓகே, இந்த செட்டினுடைய பேக் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பேக் வியூ என்ன இருக்குன்னா லைக் திஸ் பாருங்களேன். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுத்துக்கலாம், 8 இன்ச்சு கொடுத்துக்கலாம். அடுத்து சரவுண்ட் லெஃப்ட், சரவுண்ட் ரைட் இதுக்கு 8 இன்ச்சு கொடுத்துக்கலாம். சப்பு சென்டர், சப்பு வந்து 8 இன்ச்சு சப் கொடுக்கணும், இல்லைன்னா 6 இன்ச்சு சப் கொடுக்கணும், அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும். தென் சென்டர், ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அவுட்புட் சாக்கெட் இங்கே இருக்குது. இதில் இன்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, இது வந்து ஹோம் 5.1 டிவிடி பிளேயர்லேருந்து சிக்னல் இன்புட் கொடுக்கலாம். அல்லது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்,
ஒரு ஃபியூடெக் கம்பெனியினுடைய 003 லேட்டஸ்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர், ஆப்டிக்கல் இன்புட்டாக இருந்தாலும் சரி, HDMI இன்புட் இருந்தாலும் சரி, கோஆக்சியல் இன்புட்டாக இருந்தாலும் சரி, அதில் வரக்கூடிய ஆடியோவை ப்ராசஸ் பண்ணி 5.1 பியூர் 5.1னா இந்த இன்புட்டில் கொடுத்துடலாம். நம்ம ஒரு பாக்ஸில் அசம்பிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன், நான் லாஸ்ட்டு அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இதை இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆம்பிளிஃபையர் மட்டும், இது ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர், இந்த மேனுவல் ஆம்பிளிஃபையர் மட்டுமல்ல பழைய ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருக்கு இல்லையா 5.1, அதுக்கும் அந்த யூனிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிசல்ட், பக்கா ரிசல்ட் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரெண்டு இன்புட் இருக்கு இல்லையா, இது ஒரு இன்புட், இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட், லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட், இதுதான் ஏற்கனவே கொடுத்துருக்கு. அதாவது டிவிடி பிளேலேயே வரக்கூடிய அவுட்புட் ரெண்டு இன்புட் இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, டிவியிலிருந்து ஆடியோ அவுட்புட் வரும் இல்லையா, லெஃப்ட் சேனல் ரைட் சேனல், அதை கூட இதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இல்லை பழைய டேப் ரிகார்டர் இருக்குது அப்படின்னா அதில் வர லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். முன்னாடி சுவிட்ச் இருக்குது, அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு ஆக்சிலரி இன்புட் ப்ளஸ் 2.1 5.1 செலக்ட் பண்ணுறதுக்கு சாக்கெட் எல்லாமே இருக்குது, கூடவே எஃப்எம் ஆண்டனா ரெண்டு சாக்கெட் இருக்குது, ஆர்சிஏ சாக்கெட், ஏதாவது ஒரு சாக்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஆண்டனா டெயில் இருக்குது. நம்ம லென்த் ஒயர் கொடுத்துக்கலாம் அக்கார்டிங் டு ஏரியா. சில ஏரியாவில் சரசரன் வரும், குவாலிட்டி இருக்காது, டிஸ்டார்ஷன் இருக்கும், அப்போ ஒரு ஆண்டனா அல்லது ஏரியல் தேவைப்படும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். சரி, நம்ம உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா, இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே. லோ பட்ஜெட்டில் அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர், நாமளே அசம்பிள் பண்ணலாம், இல்லை ரெடிமேடாக வேணுன்னாலும் இருக்கு, நீங்கள் வாங்கிக்கலாம். யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணலாம். இப்போது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்க்ரூஸெல்லாம், இப்போ பார்க்கலாம். ஓகே, இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இது பார்த்தா இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர், 12012. ஓகே, பொதுவாக இதில் என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம் அடிப்படை தெரியணும் இல்லையா, 2030 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசியில் மொத்தம் 6 ஐசி இருக்குது. இதில் ஒவ்வொரு ஐசியும், இது ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சென்டர், சப் இருக்குது, லைக் திஸ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா, இதான் வந்து பவர் ஆம்பிளிஃபையர் வித் பவர் சப்ளை போர்டு அட்டாச்சு. இந்த இடத்துல ஹீட் சிங்க் பிளேட்டோடு இருக்கிறது ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஐசி. இது டூயல் பவர் சப்ளை. இந்த 2030 ஐசி, டிடிஏ 2030 ஐசி, சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம், டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர், இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர், தென் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த போர்டில், இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்டு இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக. ஆக்சுவலாக இந்த போர்டை எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக நம்ம புரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நான் ஐடியா கொடுப்பேன், எப்படி கொடுக்குறது, எப்படி அசம்பிள் பண்ணுறது, 2 சேனல் 3 சேனல் 5 சேனல் எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத நான் மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ யார் வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் எல்லாருமே, பார்க்குற ஒவ்வொருத்தருமே ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும், குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், அப்கிரேட் ஆகணும் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கோம். படிப்பு தேவையில்லை, இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், யார் வேணாலும் சர்வீஸ் பண்ணலாம். என்னுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெல்ல பாருங்கள், அசம்பிள் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5.1 அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் தேவை. முதல்ல ஒரு பவர் சப்ளை எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு 2 சேனல் எப்படி வரும், இந்த 2 சேனல் எப்படி ஒரு பிடி சர்க்கியூட் போடுறது, அதில் எப்படி வால்யூம் கண்ட்ரோல், தென் அதுக்கப்புறம் 2.1 எப்படி டிசைன் பண்ணணும், அப்புறம் 5.1 இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஸோ யார் வேணால் ஈஸியாக கற்றுக்கலாம், கற்றுக்க முடியும். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைனில் ட்ரெய்னிங் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2, சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இன்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ், டிஃப்ரெண்ட் பேச்சஸ் நடந்துகிட்ருக்கு, கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஆன்லைனில் நடத்துறதுனால யார் வேணாலும் ஈஸியாக கற்றுக்கலாம். ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, ஒரு தொழிலை கற்று வச்சுக்கோங்க. இதுதான் உங்களை வந்து லைஃப்பில் உங்களைய பக்கபலமாக கடைசி வரைக்கும் இருக்கும். வரக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது
ஏகப்பட்ட எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மார்க்கெட்டில் வந்துருச்சு. ஒரு காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் இருக்கிறது அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, நிறைய ப்ராடக்ட் இன்றைக்கி வந்துருச்சு. சர்வீஸ் கண்டிப்பாக தேவை. அப்போ சர்வீஸ் வரணும்னா சர்வீஸ் டெக்னீஷியனை பேஸ் பண்ணி போகாமல் நாம்ளே நம்ம ப்ராடக்டை நம்ம வீட்டில் இருக்கிறத நம்ம சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக முடியும். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டூல்ஸ் சம்மந்தமாக ஏதாவது வேணும், இம்பார்ட்டன்ட் டூல்ஸ், ஒர்க்கிங் டூல்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். சரி, இப்போ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஜஸ்ட் ஆன் பண்ணி பார்க்கலாமா? ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்குது. பாருங்கள், ஃப்ரண்ட் பேனல் பார்க்கலாம், ப்ளூடூத் மோடில் இருக்குது. நல்ல ஒரு இண்டிகேட்டர், ப்ளூ கலர், ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குது. ஓகேவா? இப்போ ப்ளூடூத் மோடில் இருக்குது. ஓகேவா? ப்ளூடூத் மோடில் இருக்குது. நான் ப்ளூடூத் மோடு ஏற்கனவே நான் என்னுடைய ஃபோனில் பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். குவாலிட்டி வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு நார்மல் தான் வரும். சேனல் செப்பரேஷன் மட்டும்தான் கிடைக்கும். எக்ஸாக்ட் 5.1 அப்படின்னு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிகோடர் கண்டிப்பாக வேணும். இதுதான் ஒரிஜினல் 5.1. கண்டென்ட் சோர்ஸில் இருக்கணும். சில பேர் ஓகே ஒன் செகண்ட் கேட்பாங்க, எங்கிட்ட இருக்கிறது வெறும் வால்யூம் சேனல் மட்டும்தான், லெஃப்ட் ரைட் பிசிஎம் எந்த விதமான ஹம் கிடையாது, டிஸ்டார்ஷன் எதுவும் இல்லை, படு கிளியராக இருக்கும். இன்புட் லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், கிரவுண்ட். இது வந்து 5.1 வருமா அப்படின்னா வரவே வராது. ஆனால் வர்றதா ஓகே. இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பென் ட்ரைவ் நான் ஆட் பண்ணுறேன். எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். Play by USB drive. பேஸ் ரைஸ் பண்ணுறேன், சப்பு குறைக்கிறேன். ட்ரிபிள் பேஸ், பேஸ் மட்டும், பேஸ் கூடுதலா. இப்போ ட்ரிபிள் ரைஸ் பண்றேன், பேஸ் சப் பேஸ் பண்றேன். பக்கத்தில் சப் இருக்கிறனால கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது பிக்சரில். ஓகே, FM mode, AUX mode. ஓகே, இப்போது ஆக்சிலரி இன்புட் மோட் இருக்குது. ஆக்சிலரி மோடில் சிக்னல் இன்புட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆம்பளிப்பாக, அதே மாதிரி 5.1 சேனல் இதில் பிரியும். புரலாஜிக் போர்டு யூஸ் பண்ணல, ரஷ் பாக்ஸோ இல்லை 003 பீடெக் யூஸ் அந்த போர்டு யூஸ் பண்ணல, பொதுவாக டிஜிட்டல் கன்வெர்ட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு குவாலிட்டியான அவுட்புட் வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஐசிசி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 6 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு வந்து கெய்னருக்கு யூஸ் பண்ணுறோம், சப்புக்கு,
பிடி சர்க்கியூட்டுக்கு சரௌண்டுக்கு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றிய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா? பார்க்கலாம். இப்போ மோடு பாருங்கள், இந்த இடத்துல மோடு செலக்ட் பண்ணுறேன், பிடி மோடு, யூஎஸ்பி மோடு. ஸோ பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன், பின் ட்ராப் சைலன்ட் பக்காவாக இருக்குது. ஓகேவா? இதை பற்றிய மேற்கொண்டு வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அடுத்தடுத்த வீடியோவில் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சிம்பிளாக எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒரு பை பாயிண்ட் ஒன்று நாம் அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வேண்டி லிட்டில் பை லிட்டிலாக இந்த வீடியோ வந்துக்கிட்டு இருக்கோம். அவசியம் பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.